ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோட்டோவில் பேட்ரி புதுசாக வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த பேட்ரியை வந்து இன்றைக்கி மாற்றியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோவும் எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஸ்க்ரூவெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கைட்டிட்டேன், ஸோ அது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வந்து கைட்டிக்கோங்க. இதை லாஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்க்ரூ வந்து ஹெட்டு தேஞ்சிருச்சு, அதனால் அந்த மேலே இருக்கிற அந்த பேனலையே லேசாக நான் பின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்ரியை அழகாக ரிமூவ் பண்ணிக்கோங்க பொறுமையாக. அது பாட்டமில் ஒட்டியிருக்கோம், அதை பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த பின்னை வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணணும், அதோடைய பாயிண்டில் அதை கரெக்டாக இன்செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டிக்கர் மேலே ஒட்டியிருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து பொறுமையாக பிடிச்சிட்டு அதை தான் வந்து நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து பேட்டரியை பாடியோட ஒட்டணும். சரி, இன்பில்டு பேட்டரி எல்லாத்துலேயுமே வந்து இதே டைப்பு தான். ஆக்சுவலி வந்து நமக்கு முன்னாடிலாம் பேட்டரியை கைட்டி மாட்டுற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதோட பேட்டரியோட ஹெட்டில் வந்து அதோடைய இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இது கொடுத்துருப்பாங்க, அழகாக நம்ம கைட்டி மாட்டிகிட்டு அது மாதிரி இருக்கும். இப்போ அந்த இன்பில்டில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் ஒயர் கேபிள் மாதிரியே கொடுத்துருவாங்க, ஒயர் மாதிரியே கொடுத்துட்டு அதில் சிப் மாதிரி ஒரு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான், அதுக்காக தான் வந்து மேலே வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பிளாஸ்டிக் இதை போட்டு பேட்டரியே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இன்பில்டு. மற்றபடியில் நிறைய பேர் வந்து இன்பில்டு பேட்டரி அப்படின்னா நம்மளால் மாற்ற முடியாது, அது கடையில் தான் பண்ண முடியும் அப்படின்றலாம் வந்து ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அதெல்லாம் வந்து சும்மா பொறுமையாக சேஃப்டியாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து புது பேட்டரி போட்டாச்சு, போட்டு அது நல்லா அது பேனலோடு சேர்த்து ஒட்டிடணும். ஒட்டிட்டு இந்த நம்ம வந்து அந்த பின்னை வந்து கரெக்டாக பார்த்து லாக் பண்ணணும். பின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக தான் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து கரெக்டாக பொசிஷனில் லாக் பண்ணி வைக்கணும். அது மாதிரி ஒயர் வந்து வெளியில் வராத அளவுக்கு அதுலேயே வந்து லாக் பண்ணுற மாதிரி அந்த பிளாஸ்டிக் இதிலலாம் கொடுத்துருக்காங்க, அது உள்ளார தான் அந்த ஒயரை வந்து கொண்டு போகணும். சில பேர் வந்து பேட்டரியோட டைரக்ஷனை மாற்றி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைரக்ஷனை மாற்றி கூட பண்ணுவாங்க, அப்போ ஒயர் லென்த்தாக பத்தாது. அது மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்ததுனாலும் பிரச்சனை. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சரியாக கிடைக்காம சுவிட்ச் ஆன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பேட்டரியெல்லாம் வந்து அதோடய பொசிஷனை பார்த்து லாக் பண்ணி வைக்கிங்க. இப்போ இந்த மாதிரி ஹெட்டு வந்து ஸ்க்ரூ ஹெட்டு தேஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ நான் வந்து அதோடய பேனல் வந்து பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்படியே ஃப்ளெக்சிபிளாக அப்படியே மடக்கி நான் ஓப்பன் பண்ணிட்டேன், ஏன்னா வேலை அதிகமாக வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்டரியை மட்டும் எடுத்து மாற்றிட்டேன். அது மாதிரி ஹெட்டு வந்து தேஞ்சிருந்து அப்படின்னா அது வந்து ஈஸியாக எடுக்கலாம். மேலே ஒரு புது ஸ்க்ரூவை சால்டரிங் பண்ணி அதுக்கு மேலேருந்து நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம், அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ நான் புது பேட்டரி போட்டாச்சு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு அந்த செல்ஃபோனுடைய லைட் வந்து நல்லா தெரியணுன்றதுக்காக. ஸோ பாருங்கள் நல்லா ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. புது பேட்டரி பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து 50% தான் சார்ஜ் இருக்கும், சில டைம் 80% 90% அப்படி இருக்கும். எது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour நீங்கள் சார்ஜ் போட்டுருங்க. புது பேட்டரிக்கு வந்து அந்த இனிஷியல் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.